இந்த ராசி பலனை உங்களுக்கு வழங்குவோர் சுப்ரீம் பர்னிச்சர். டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மிருகசீரடம் 3-4, திருவாதிரை 1-2-3-4, புனர்பூசம் 1-2-3, இந்த பாதங்கள் அடங்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். புதன் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். இவர்கள் எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்தை அதிகமாக இருப்பார்கள், திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கும். மிதுன ராசிக்காரனாலும் சரி, மிதுன லக்னத்தை சேர்ந்தவர்களாலும் சரி, அதிகமான கற்பனை வளம், யோசனை அதிகமாக இருக்கும், பிஸ்னஸ் மைண்ட் அதிகமாக இருக்கும். எந்த துறை செலக்ட் பண்ணாலும் அவங்க வியாபார கண்ணோட்டத்துடன் இருப்பார்கள். இவருக்கு முழுக்க முழுக்க வியாபாரத்தில் அதிக நாட்டம் செலுத்துவார்கள். என்ன படித்திருந்தாலும் இவர்கள் சொந்த தொழில் மூலம் முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர்கள் சொந்த தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவும் சனி தசை புதன் தசை நடப்பவர்களுக்கு கண்டிப்பாக சொந்த தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள். ராகு தசை நடக்கிறவங்க மட்டும் வியாபாரத்தில் தடைகள் ஏற்படும். குரு தசைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் வந்து எல்லா துறைகளிலும் இருப்பார்கள். ஆடிட்டர், லாயர், சினிமா சார்ந்தவர்கள், பொருளாதார வல்லுநர்கள், டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்கள், இவர்கள் எல்லாமே மிதுன ராசியில் அதிகமாக இருப்பார். ஏன்னா உபயராசியில் உள்ளவர்கள் மட்டுமே வியாபார சிந்தனைகள் அதிகமாக வரும். மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும். காரணம், அவருக்கு ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு இருந்து ராசியை பார்ப்பதனால், ரெண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து உள்ளதாகவும், ராசிக்கு 7-ம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்ந்து உள்ளதாகவும், ராசிக்கு 8-ம் இடத்தில் கேதுவும், ராசிக்கு 10-ம் இடத்தில் புதனும் சந்திரனும், ராசிக்கு 11-ம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து உள்ளதனாலும், இவர்கள் பெரிய படிப்பு வெளிநாடு சென்று படிப்பதற்கும் உள்நாட்டில் படிப்பதற்கும் மிகவும் ஏற்றமான ஆண்டாகும். டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஏற்றமான ஆண்டாகும். மருத்துவ படிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக சுக்கிரன் செவ்வாய் வீட்டில் இருப்பதால், ராசிக்கு 11-ம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால், மருத்துவ சார்ந்த படிப்பு படிப்பதற்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக மருத்துவம் சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன ராசி சேர்ந்தவர்கள் முடிஞ்ச வரையும் இவர்கள் கலைத்துறையில் மிகவும் ஏற்றமான ஆண்டாக அமையும். அது புதன் தசை நடக்கிறவர்களுக்கு சனி தசை நடக்கிறது கலைத்துறையில் மிகவும் ஏற்றமான ஆண்டாக அமையும். கலை சார்ந்தவர்கள், எழுத்தாளர்களால் இவர்கள் மேக்சிமம் எழுத்து சார்ந்து பத்திரிகை, எழுத்து, புதிய படைப்புகள் படைத்தல், இவங்களாலும் புதிய படைப்புகள் படைக்கிறதுக்கு இவங்களால முடியும். ஏன்னா கலைத்துறையில் வந்து புதன் வந்து எழுத்துக்கு அதிபதி, புதன் வந்து எழுத்தாளர், நல்ல நாலேஜ் பர்சன், இவங்க சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஜாதகத்தில் புதன் உச்சமோ கேந்திரம் பெற்றிருந்தாலும், நட்பு வீட்டில் இருந்தாலும், இவர்கள் தொழில் மூலம் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க மட்டும் மிகவும் ஏற்றமான ஆண்டாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்றமான ஆண்டாக அமைதிக்கு வாய்ப்பு இல்லை. இது கண்டக சனி, அதனால் நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மிதுனராசிக்கு அதிபதி புதன், புதன் வீட்டை சனி பார்ப்பதாலும், சனியின் செவ்வாய் கோச்சாரையாக பார்த்து கொண்டு இருப்பதால் இந்த ஆண்டு இவர்கள் போராடி தான் வெற்றி அடைய முடியும். ஆனால் இந்த ஆண்டு அரசியல் வாழ்வில் அவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைதிக்கு வாய்ப்பு இல்லை. தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு ராசிக்கு 10-ம் இடத்தில் புதனும் சந்திரனும், தனாதிபதியும் ராசியாதிபதியும் சேர்ந்து லாப ராசிக்கு 10-ம் இடத்தில் ஜலராசியில் இருப்பதால், வெளிநாடு சென்று வெளிநாடு தொடர்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கு ஜலராசியில் ராசியாதிபதியும் தனாதிபதி சந்திரனும் சேர்ந்து ஜலராசியில் அமர்ந்துள்ள அந்த ஆண்டு வெளிநாடு சென்று தொழில் செய்வர்களுக்கு மிகவும் ஏற்றமான அமையும். ராசிக்கு 11-ம் இடத்தில் சுக்கரன் அமைஞ்சா பஞ்சமாதிபதி சுக்கரன் விரையாதிபதி சுக்கரன் 11-ம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். வெளிநாடு சென்று தொழில் செய்வர்களுக்கு பொருளாதார வருமானம் கிட்டும். பெண்கள், இந்த ஆண்டு பெண்களுக்கான மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும். திருமணம் தடைகள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா குரு பார்வை ராசிக்கு உள்ளதால், ராசிக்கு பஞ்சமா ஸ்தானத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பதாலும் திருமண தடை நிவர்த்தியாகி திருமணம் எங்கேஜ்மெண்ட்டு, சிலவர்களுக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆண்டு கல்யாணம் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, எங்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. காரணம், குரு பார்வை ராசியை பார்ப்பாங்க. ராசிக்கு 5-ம் இடம் சுக்கர வீட்டில் குரு, சுக்கர வீட்டில் குரு இருந்தே அந்த வீட்டுக்குரிய சுக்கரனை குரு, ராசிக்கு 11-ம் இடத்தில் இருக்க சுக்கரனையும் சூரியனையும் குரு பார்ப்பதால் திருமணம் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாகவும், தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் கண்டிப்பாக 2-ம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால, டெக்னிக்கல் படிப்பு படிப்பவர்கள் மட்டும் அம்பாள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. 2-ம் இடத்தில் ராகு, 2-ம் இடம் கல்வி ஸ்தானம், 4-ம் இடம் உயர்கல்வி. மிதுன ராசி மிருகசீரடம் நட்சத்திரம் பிறந்தவர்கள், ராகு தசை நடக்கிறவர்களுக்கு
கல்வி தடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால இவர்கள் வந்து துர்க்கேமன் வழிபாடு, காளி வழிபாடு செய்தால் படிப்பு தடங்கள் இருந்து நிவர்த்தி கிடைக்கும். டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.